ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் வால்யூமில் வந்து இப்போ மிட் டைமுக்கு வரக்கூடிய போர்ஷன்ஸ் இல்லையா, சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 6th லெசன் 7th லெசன் இருக்கும், சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 6th 7th 8th. ஸோ இந்த லெசன்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இல்லையா, லாஸ்ட் கிளாஸில் வந்து 12th வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் மிட் டைமுக்கு 6th லெசன் 7th லெசன் 8th லெசன். ஸோ இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கான அந்த மிட் டைம் போர்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லையா, அதுவும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேயும் அந்த 12th மாதிரி 3 கிரேடாக பிரிச்சிருக்கேன். ஸோ எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாப்பர்ஸ், ஐ மீன் கிஃப்டட்னு சொல்லுவோம் இல்லையா, டாப்பர்ஸ் கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆவரேஜ் அப்படிங்கிற லிஸ்ட் வச்சிருந்தேன், ஆவரேஜ் வந்து டிக் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, சிங்கிள் டிக். Then below average, I mean slow learners, அப்படின்னு பிரிச்சிருப்போம். ஸோ அது வந்து டபுள் டிக். ஸோ இது சிங்கிள் டிக்கும் வரும் பிளஸ் டபுள் டிக்கும் வரும். ஸோ அதை பார்த்துக்கோம். சி த லெசன் நம்பர் 6. இந்த 6th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, புக் பேக்ல வந்து 16 5 மார்க் இருக்கு இல்லையா. ஸோ அதை அனலைஸ் பண்ணி 10 கொஸ்டின்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. 6 கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் பண்ணி 10 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கிஃப்டட், ஐ மீன் அந்த அபவ் லெவலில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எல்லாம் படிச்சாகணும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட். எஸ்கேப் ஸ்பீடுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் இல்லையா, விஇஸ் ஈக்குவல் டு டேஷ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வரும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது ரெண்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கணும். தென் எரக்டோஸ்தெனிஸ் மெத்தட் ஆஃப் finding the radius of the earth, earthோட radius வந்து calculate பண்றது, எரக்டோஸ்தெனிஸ்ங்கற physicist. Then so the average படிக்கணும். Then weightlessness using lift as an example, weightlessness. So the important question. So இது ரெண்டு category, I mean average as well as slowness, கண்டிப்பா படிங்க. Then expression for energy of satellite, so the important question. Then important features of the law of gravitation, clear? 5-6 points இருக்கும். So the average students. Then variation of g with altitude and depth. So இது வந்து below average students படிக்கணும், average students படிக்கணும். Then gravitational potential energy near the earth surface, ரெண்டு category students படிக்கணும். Then explain how Newton arrived at his law of gravitation from Kepler's third law. ஸோ அந்த புக்கில் வந்து எப்படி இருக்கும், புக் பேக்கில் கொஸ்டின் உள்ள வந்து என்னது, நியூட்டன்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர்லான் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஈஸியான டெரிவேஷன் பார்ட்டு கூட சரிங்களா. ஸோ அதை ரெண்டு கேட்டகரியும் படிங்க. ஸோ இதில் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த இக்குவேஷன்ஸை கலெக்ட் பண்ணி, அந்த இக்குவேஷன்ஸ் எழுதினாலே போதும், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு அந்த இக்குவேஷன்ஸை கலெக்ட் பண்ணி எழுதுங்க ஓகேவா. தென் 9th ஜியோ ஸ்டேஷனரி அண்ட் போலார் சேட்டலைட்ஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Then measurement of earth shadow umbra radius during total lunar eclipse. So இது வந்து ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறவங்க அந்த கொஸ்டின்ஸை படிங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து கிஃப்டட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து, ஏன்னா வந்து 16 கொஸ்டின்ஸை லிமிட் பண்ணி 10 கொஸ்டின்ஸாக போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை படிச்சீங்கன்னா கிஃப்டட் அந்த அபோவ் லெவலில் இருக்கிறவங்க வாங்கக்கூடிய மார்க் அளவுக்கு நீங்கள் வரலாம் ஓகேவா. சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட், ஸோ இதில் வந்து 16 கொஸ்டின்ஸில் 10 கொஸ்டின்ஸ் தான். அப்போ வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸ்லோ லேர்னர்ஸுக்கு வந்து டோட்டலாக 6 கொஸ்டின், 16ல 6, 10 கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் பாருங்கள், 7th லெசன் 13 புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு, 5 மார்க் லாங் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம 7 கொஸ்டின்ஸ் தான் இல்லையா, ஹாஃப் தான் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 7 கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹூக்ஸ்லா அண்ட் வெரிஃபைட் வித் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு கிராஃப் வரும், அந்த கிராஃப் போடணும் ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய கிராஃப். தென் நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பெர்னாலிஸ் தியரம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார் போட்டிருக்கு. தென் எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர், அப்புறம் டெரைவ் பாய்ஸ்லிஸ் ஃபார்முலா. ஸோ இது வந்து டாப் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கலாம். தென் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஏ கேப்லரி
I mean of a liquid by using capillary rise method. So idu rendu grade ne padinga. Ipo romba below average irukkuravanga kashtama irundhuchu appadina diagram potu and equations ellavadhu ulunga eluthuvinga. Seri or 3 to 3 and a half marks kadaikum. Then different types of modulus of elasticity. Right, so important. Padichirupinga illaya Young's modulus, bulk modulus, rigidity modulus andha mari varakudiya types. Then state Pascal's law and its application hydraulic lift appdi solluvom so idu vandu mostly 3 mark category la da idu kekpaanga hydraulic lift or force multiplier minimum amount of force or piston la kuduthona innor piston ku reach aagum bodhu pressure same a irukum but the amount of force vandu increase aagum adanal vandu periya object kuda lift panna mudiyum adanal adukku peru force multiplier appdi solluvanga okay va so idhe padichingana innum okay so appo romba important vandu pathinga appadina idha irukliya Hooke's law, Bernoulli's theorem, expression for terminal velocity, then capillary rise method, types of moduli, I mean modulus of elasticity. Okay, so idu vandu 3 mark category la varum. Next vandu lesson 8. So the lesson 8 apurtha varaikum idhile vandu nariya questions irukum book bag la. So adha vandu limit panni totala 10 questions ah maathirukom. Kittadatta 24 questions irukum. Lesson 8 la கிட்டத்தட்ட 24 क्वेश्चंस இருக்கு அத ரிடூஸ் பண்ணி 10 क्वेश्चंसா மாத்திறோம் ஓகேவா சோ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு கேட்டகரியுமே படிக்கணும் தி நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இன்னைக்கு இந்த क्वेश्चन அப்லோட் பண்ணி இருக்கோம் அந்த क्वेश्चन வந்து பாருங்க நெக்ஸ்ட் மேயர்ஸ் ரிலேஷன் ரைட் ஃபார் an ஐடியல் gas then work done in an isothermal and work done in adiabatic process idellame endu ore mari varum appo vandu romba pathinga appadina inda irukliya explain the heat engine and its efficiency working of a refrigerator so idu simple a irukum idu padikalam then expression for Carnot engine efficiency then work done in a volume change in thermodynamic system then 10th question work done in an isobaric process so ila vandu 24 questions la vandu 10 questions da choose panirukom mudinja vandu average students inda 10 questions ah paarenga so idellame kittadatta ore mari varum work done in an isothermal process work done in an adiabatic process then here work done in an isobaric process correct ah then work done in a volume change in thermodynamic system inda formula da ellathukume basic ah vandu use pannom இந்த ஃபார்முல இருந்து மத்த டெரிவேஷன் ஸ்டார்ட் ஆகும். அல ரொம்ப வீக்கா இருக்கறவங்க கண்டிப்பா இந்த क्वेश्चंस எல்லாம் மறந்திராம படிங்க. என்னால வந்து ரொம்ப லிமிட்டா தான் படிக்க முடியும் அப்படிங்கறவங்க இந்த क्वेश्चंस எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டார் போட்டுக்கிறது 2 3 தி நெக்ஸ்ட் தர் கூடியது 4 5. சோ இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் போட்டுறோம். சோ இதுல வரும்போது 1 2 3 4 5 right so 5 mudinja inda questions avadi 6 questions illana the 5 questions avadu romba below average level students kandipa padinga so inda exam ungalku inda time kammi varunaal rendu exam varadunala ungalku inda time kammiya irukku so adanal vandu first inda questions ah mudichittu nalla padikkira students kuda idha mudichittu adukapra time irundhuchu appadina I mean remain irukkakoodiya questions nalla theliva padinga okayla so next class la vandu third I mean 3 mark question as well as the 2 mark question vandu upload pandrom so nalla eli paarenga nalla practice pannunga appo dhaan nalla marks kedaikum okay va